ஃபண்ட்ஸ் இந்தியா உங்கள் முதலீட்டு தேவைகளுக்கான ஒரே இடம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், என்பிஎஸ், பிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் மற்றும் பல. சாதி சான்றிதழையே போலியாக தயார் செய்து ஊராட்சி மன்ற தலைவரான பெண்ணின் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கைக்கு தயாராகி வருகிறது காவல்துறை. தமிழகத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் கடந்த 2021 அக்டோபர் மாதம் நடைபெற்றது. இந்நிலையில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியத்துக்குட்பட்ட தோளப்பள்ளி ஊராட்சியில் ஆட்டோ சின்னத்தில் போட்டியிட்ட கல்பனா சுரேஷ் 609 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று தலைவரானார். இங்கே சிக்கல் என்னவென்றால், தோளப்பள்ளி ஊராட்சி இம்முறை ஆதி திராவிடர் பொது பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் தலைவராக வெற்றி பெற்ற கல்பனா சுரேஷ் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர். அதனால் தன்னுடைய சித்து விளையாட்டை காட்டிய கல்பனா தேர்தல் வேட்பு மனுவில் போலியான ஆதி திராவிடர் சாதி சான்றிதழை கொடுத்து வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் தோளப்பள்ளி ஊராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வியடைந்த பாக்யராஜ் மாவட்ட நிர்வாகத்திற்கு அளித்த புகாரில் போலி சான்றிதழ் மூலம் கல்பனா வெற்றி பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதைத் தொடர்ந்து அதிரடியாக களமிறங்கிய விசாரணை குழு தோளப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் கல்பனா சுரேஷ் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இல்லை என்றும், முறைகேடாக சாதி சான்றிதழை கொடுத்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் என்பதையும் கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து அவருடைய அதிகாரம் ரத்து செய்யப்பட்டு அறிக்கை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாக்யராஜ் வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலி சான்றிதழ் அளித்து உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற கல்பனா சுரேஷ் மீது 420 SC/ST ஆக்ட் உட்பட மொத்தம் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வேப்பங்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் போலி சான்றிதழ் கொடுத்த கல்பனா சுரேஷ் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபண்ட்ஸ் இந்தியா உங்கள் முதலீட்டு தேவைகளுக்கான ஒரே இடம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், என்பிஎஸ், பிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் மற்றும் பல.